ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் பற்றி பேச போகிறோம், சரிங்களா? ஸோ டைரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா mrfood.com, சரிங்களா? டொமைன் அத்தாரிட்டி பாருங்கள், 54 வச்சுருக்கேன், சரிங்களா? அதே போல் பேஜ் அத்தாரிட்டி 39 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 பேக்லிங்ஸ் வச்சுருக்கேன். தென் குவாலிட்டி பேக்லிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 729 இருக்குது, சரிங்களா? முதல் நாள் இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதிக்கும், மற்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்லித்தரேன், சரியா? சரி, இப்போது டொமைன் அத்தாரிட்டி 54 வச்சுருக்கேன். அதே போல் ஸ்பேம் ஸ்கோர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நமக்கு ஜஸ்ட்டு 1% மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல தெளிவாக தெரியுதுங்களா நண்பா? இதில் வந்து எஸ்எஸ் இது வந்து ஷார்ட்டாக தான் வரும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? எஸ்எஸ்னு இருக்குல்ல, இது வந்து 1% இருக்குல்ல, இது ஸ்பேம் ஸ்கோர்னு சொல்லுவோம் நம்ம. நாமன்றதுல எல்லாருமே எஸ்எஸ்னா ஸ்பேம் ஸ்கோர் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? தென் என் வெப்சைட்டுக்கு ஏஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயர் 257 நாட்கள், அதாவது இனியோட ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்கும் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. சைடு நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் அப்படியே தெரியும். சம்டைம் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா வெரி சிம்பிள், உங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு சர்ச் இன்ஜினாக இருந்தாலும் சரி டிஏபிஏ செக்கர்னு போட்டு டைப் பண்ணிங்க, மொதல் ரிசல்ட்டே மோசோடி தான் வரும். ஸோ நீங்கள் அதில் வெப்சைட் நேம் வந்து பாருங்கள், இப்போ நான் mrfood.com போட்டிருக்கேன், இது போல் நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம் நீங்கள் HTTPS-ஓடு சேர்த்து போட்டாலும் சரி, அல்ல நீங்கள் வெறும் mrfood.com இப்படி போட்டு செக் பண்ணாலும் சரி, என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ரிசல்ட் இப்படி தான் வரும், ஓகேங்களா? தென் இது வந்து ஏ கிராஃப் கிடையாது, மோஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏ கிராஃப் தனி டிபார்ட்மெண்ட்டு, அது டொமைன் டேட்டிங்காக வேலை செய்யக்கூடியது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செய்யக்கூடியது, சரிங்களா? டொமைன் ரேட்டிங் வேறு, டொமைன் அத்தாரிட்டி வேறு, சரிங்களா? சரி, இப்போ வந்து நாம் வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு வார்னிங் வீடியோ கூட வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து நான் அதை ஏன் அதை பற்றி நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசுகிறேன். இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற சர்வீஸ் சொல்லிடுறேன், சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் லிங்க்னா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, இன்டர்னல் லிங்க்கு, அவுட்பார்ட் லிங்க்கு, அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம ஏன் பேக் லிங்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அவரேஜ் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவள் என்ன முடிய போகுது 2 இயர்ஸாக. இதை வந்து ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸில் எப்படி ரெவன்யூ வருது, எது போல் ஆட் யூஸ் பண்ணலாம், எந்த சைஸ் ஆட் யூஸ் பண்ணணும், அதுவும் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா இல்லை ரெஸ்பான்சிவ் ஆட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதாவது mrfood.com-லேருந்து, அதாவது இந்த வெப்சைட்லேருந்து ஒரு நாளைக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் கூட நான் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக டே டு டேட்டு நான் வீடியோ போட்டுட்டேன், சரிங்களா? ஏன்னா இது இப்போலாம் வந்து நான் ஆட்சன்ஸ் பற்றி வீடியோ போடுறதில்ல, ரீசன் என்னென்னா இன்வாலிட் இருக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஆக்சுவலி எனக்கு காம்படிட்டர்ன்னு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் டைரெக்டாக ஆட்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க, வேணும்னே விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் ரன் பண்ணி விடுறாங்க, என் வெப்சைட்டுக்கு அவங்க கேம்பிங் பாட் யூஸ் பண்ணி ரன் பண்ணி வர்றதால இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடந்து ஆட் லிமிட்டு அந்தமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ்க்காகதால என்னால் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். சம்டைம் நான் கொடுக்குற அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கேன், டொமைனை வந்து காட்ட முடியாது. ஸோ என்னோட டொமைன் எல்லாம் எல்லாமே நான் வந்து ஓப்பனாக 4-5 காமிச்சிட்டேன், சரிங்களா? பர்சனல் இருக்கக்கூடியதை வந்து எப்படி நான் ஓப்பனாக காட்ட முடியும்? ஆக்சுவலி நல்லா பாருங்கள், டொமைன் அத்தாரிட்டி 54 இருக்குது, இப்போ இன்க்ளூட் இப்போ உங்கள் வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி 54 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக்காக ஓப்பனாக சொல்லுவீங்களா? அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஓப்பனாக காட்டினா நான் வந்து குவாலிட்டியாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அந்த சர்வீஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, அதுக்கு ஒரு அத்தாரிட்டி தான் என்னுடைய வெப்சைட், ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ்க்குள்ளே போயிடலாம். நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், நான் சொல்கிறது எதுவுமே ஃப்ரீ கிடையாது, சரிங்களா? கண்டென்ட் எடிட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஃபார் ஆர்டிக்கல் 150, சரிங்களா? உங்களுக்கு அதாவது 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும் நண்பா, வேர்ட்ஸ் பொறுத்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? தென் கீவேர்டுடைய டென்சிட்டி பொறுத்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து BlackHat SEO ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 10க்கு மேலே வேணும்னு சொல்லுவாங்க கீவேர்டு டென்சிட்டி. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அது இல்லாமல் 2000 வார்த்தை வேணும், 3000 வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அத்தனை மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், புரியுதுங்களா? சரி, அடுத்து அதாவது கூகுள் ஆட்சன்ஸுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ICBC கண்டென்ட், ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஓல்டு வீடியோ
போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, 6 மாதத்து பழைய வீடியோவாக இருந்தாலும் சரி, அல்லது 8 மாதத்து ஓல்டு வீடியோவாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான் சரியா. அப்படின்னும் போது செக் பண்ணி பாருங்க, நான் ஆட்சன்ஸ்ல இருந்து எவ்வளோ ரெவன்யூ எடுத்து காமிச்சிருக்கேன், எப்படி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா, நான் சொல்றது வந்து எப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸ்னா அக்கு வர அணி வர தெரிஞ்சிடும். இப்பயும் சரி அப்பயும் சரி, என்னன்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பிளாகர் ஆர் வேர்ட்பிரஸ் என்னன்னு தெரியலாம், தயவு செஞ்சு பிளாகர் என்னன்னு போய் தேடுங்க. ஒரு 1 மந்த் பிளாகர்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பார்த்து ஒர்க் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வருது. ஏன்னா இடத்தோடனே எல்லாராலையும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ தெரிஞ்சுக்கங்க, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய என்னுடைய வெப்சைட் வேர்ட்பிரஸ் வெப்சைட். சரிங்களா, நிறைய பேர் வந்து இந்த டொமைன் வந்து பிளாகர்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஹோஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தரணும், ஃபுல் ஸ்டெப்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஓப்பனான ரேட்லாம் வீடியோலேயே சொல்லிட்டேன். சரி, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டு ஹோஸ்டிங்கில் வாங்கி 1 இயர் பேக்கேஜில் பண்ணி கொடுப்பேன். இன்க்ளூட் எங்கிட்ட எந்த ஒரு ஆக்சஸ் இருக்காது. சரிங்களா, மெயில் ஐடி யூசர் நேம் எல்லாமே A to Z வந்து உங்கள் மெயில் ஐடியில் இருந்தால் வாங்கி நம்ம டெக் ஓவர் பண்ணி கொடுப்போம். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் வச்சிருக்கேன், எனக்கு ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணி தெரில, எனக்கு வந்து அது கிளாஸாக எடுத்து சொல்லி தருவீங்களானா. வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கோ சரி, கிளாஸ்க்கோ சரி, எல்லாம் நீட் அண்ட் நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கால் வந்து பண்ணி எனி டவுட்ஸ் கேட்டுக்குங்க. தென் இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா டைம் முக்கியம் இல்லை. நைட்டு 12 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறியா, கால் பண்ண பிரச்சனை இல்லை. வெடிகாலம் 4 மணிக்கு பார்க்குறியா, கால் பண்ண பிரச்சனை கிடையாது. டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணி கேளுங்க, கம்பல்சரி நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்தே தான் ஆகணும்னு எந்த ஒரு கம்பல் கிடையாது. தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கீழே வந்து டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, கால் பண்ணி கேட்டதை தாண்டி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்னால் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டாக போட்டு கொடுக்கணும், அதாவது போஸ்ட்டை வந்து போட முடியும். சரிங்களா, ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 டேஸ் தான் ஆக போகுது. நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு சில விஷயங்களை வந்து பப்ளிக்காகவே சொல்லிவிடுவேன். ஸோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராமில். தென் இப்போ டாபிக்ல வந்துடலாம். அதில் இப்போ டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என் வெப்சைட் இருக்கிற மாரி எனக்கு வரணும் ப்ரோ, அதுக்கு எதனா வழி இருக்கானா நண்பா? எண்ணி 35 டேஸில் என்னால் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, இப்போது ஒரு பேக்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ரூபானு கொடுத்துட்ருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியே தென் ஃப்ரீ ஃபைபர் இந்தமாரி, அதாவது ஃப்ரீலான்சர், எந்த ஒரு ஃப்ரீலான்சர் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நான் வந்து உங்ககிட்ட காம்படிட்டராக நான் வந்து வர விரும்பலை. சரிங்களா, ஏன் ப்ரைஸ்னாலும் நான் ஓப்பனாக வீடியோஸ் சொல்லிடுறேன். இவர் ஏன் ப்ரைஸ் சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாக போகுது, ஸோ நான் ப்ரைஸ் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். சரிங்களா, சரி இப்போ டாப்பிக்கில் வந்துடலாம். ஒரு பேக்லிங்க்கு நான் 1 ரூபானு கொடுத்துட்ருக்கேன், அதே மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபானு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் 4 ரூபானு கொடுக்குறாங்க ஒரு பேக்லிங்க். சரியா, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தப்பாக ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட போய் ஹையர் பண்ணி ஒருத்தர் தப்பாக வேலை செஞ்சு மொத்தமாக ஸ்பேம் ஸ்கோர் வந்தது தான் மிச்சமாக தவிர 17% டொமைனுக்கு ஸ்பேம் ஸ்கோர். புரியுதுங்களா, ஸோ தப்பாக பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் என்னன்றது, சரியா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் சொல்கிறேன். அப்படின்னும் போது ஒரு பேக்லிங்க்கு நான் 1 ரூபானு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, உனக்கு 1000 பேக்லிங்க் மினிமமாக ஸ்டார்ட் ஆகும். 1000 பேக்லிங்க் வேணுமா, அந்த 1000 பேக்லிங்க் எடுத்து உனக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆர்டர் கொடுங்க, இல்லை கொடுக்க வேண்டாம், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, இப்போ டொமைனா திரட்டி என் சைடு வந்து 50, அதாவது மினிமம் 45 to 50 வரைக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஒன்று கூட ட்ராப் அடிக்காது. சரிங்களா, இப்போ 45 டொமைனா திரட்டி என்னால் 35 டேஸ் ஏற்றி கொடுக்க முடியும்னா இதுக்கு நான் கேரண்டி. ஏன் ஒரு சொன்ன நாளில் ஏறலை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம். புரியுதுங்களா, ஸோ நம்ம எந்த ஒரு சர்வீஸுமே நண்பா எடுத்து அங்கே ஒருத்தன் பண்ணுறது கிடையாது. இதை நம்ம பல நாள் பல வருஷங்களாக தான் நம்ம எடுத்து பண்ணிட்டுருக்கோம். எங்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கோ குவாலிட்டியாக பண்ண முடிஞ்சா பண்ணுவேன், பண்ண முடியல அப்படின்னா அதை நான் விட்டுருவேன். இதான் உண்மைங்க. மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்ககிட்ட ஒரு டாஸ்க்காக கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, இதெல்லாமே நாமளே பண்ணுறதால. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ மிஸ்டர் ஃபோர்ட் கமெண்ட் தட்டி 54 இருக்கேன் என் வெப்சைட்லேருந்து. அதாவது இப்போ நான் ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னு சொல்கிறேன், ஆனால் என் வெப்சைட்லேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ டொமைனா தட்டி 54 வச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ ஆர்டிகல் போட்டிருப்பேன், நான் எவ்வளோ வெப்சைட்டில் போய் கஷ்டப்பட்டு பேக்லிங்க் எடுத்துருப்பேன் அப்படின்னு போது அதுக்கான ப்ரைஸ் நான் கேட்க தானே செய்வேன். ஸோ ஒரு பேக்லிங்க்கு 300 ரூபானு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, அதுவே ஒரு ஆர்டிக்கல் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸில் நான் போடணும் அப்படின்னா 500 ரூபாங்க. சரிங்களா, இப்போ இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்கு நான் ஒரு அந்த கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுத்தாலே ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாத இருக்கும். புரியுதுங்களா, அதை விட்டுட்டு நீ வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் போட்டு நான் வந்து டெக் ரிலேட்டடாக போட்டுட்டு ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்லிங்க் எடுத்தோம்னா ஸ்பேமில் தான் போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, ஸோ 300 ரூபா விட 500 ரூபாக்கு 200 ரூபா தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கணும், அதாவது என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வேணும் ஒன்று அப்படின்னா
அதாவது ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே என்னால் கொடுக்க முடியும், ஆனால் நீங்கள் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும்பா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் சொல்லுவா, 150 பேக்லிங்க் ஆப்ஸ்ல நீங்கள் யாராவது எடுக்கிறீங்க ஒரே ஒரு யூசர் அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு கேனே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். சரியா, முடிஞ்சால் இந்த டாஸ்க் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எந்த டைமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்கங்க, தென் ஆர்டர் கொடுங்க. வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில் பண்ணி கொடுத்துருக்கோம், வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் 10,000 பண்ணி கொடுத்துருவேன். மேலே வர அமௌண்ட் எல்லாமே ஆர்டிகளுக்கு ரிலவென்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்ன சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர்னா, அதாவது நிறைய பேர் இப்போ என் வீடியோ என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருப்பீங்க. ஒன்று சப்ஸ்கிரைபர் இருக்கும், வாட்சவர் இருக்காது. அப்படிலாம் வாட்சவர் 4,000 இருக்கும், சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு எல்லாருக்குமே நாம் வந்து எது கம்மியாக இருக்கோ அதை புஷ் பண்ணி ஈக்குவல் அதாவது மானிட்டேஷன் எலிஜிபிளுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அதுபோக ப்ரோ நான் வெப்சைட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக ப்ராப்பராக வச்சிருக்கேன் ப்ரோ, மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் தான், எனக்கு சிபிசி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஐசிபிசி கண்டென்ட் நண்பா. ஐசிபிசி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் ஆயிரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஆர்டிகல் போடுறது மூலியமாக நம்ம சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக ஓல்டு வீடியோஸ் ஒரு 8 மாதத்து 10 மாதத்துலாம் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு யூசருக்கு ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம விருப்பத்துக்கு வந்து நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. சரிங்களா, உனக்கு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ கற்றுக்கணும், நீயாக தான் அதை அந்த வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படி அந்த அளவுக்கு நம்ம டீச் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு நம்ம பண்ணுறதே கிடையாது. ஒரு உனக்கு வெப்சைட்னா சுத்தமாக 1% கூட நாலேஜ் எல்லாம் நீ கவலையப்படாத, உனக்கு 5 மணி நேரம் கிளாஸ் எடுத்து உனக்காக வேணால் வெப்சைட் நம்ம வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். புரியுதுங்களா, தென் மறுபடியும் சொல்கிறேன், பிகினராக இருக்கீங்க, காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரீங்க அப்படின்னும் போது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பிளாகர்னால் என்ன, வேர்ட்பிரஸ்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. பிளாகர் ஃப்ரீ தான், கூகுளோட இது, அதில் போய் ஒரு 1 மந்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பக்கம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வரலாம். ஓகேவா, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து நம்ம என்னோடய வெப்சைட்டுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஓப்பனாக காமிச்சிட்டேன். சரிங்களா, தென் இதில் எதுவும் மறைச்சு நான் பேச கிடையாது. தென் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டு வரப்போகிற நாட்களில் வரும். சரியா, சரி, இப்போது தப்பான ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி, ஃப்ரீலான்சர்னால் ஃபைபரில் நண்பா, ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்கிறேன், யூடியூப்பில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னா ஃபைபரில் வந்து 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா 3,000 ரூபா ஃபைபருக்கு கமிஷனாகவே போக வேண்டிய சுச்சுவேஷன், அதாவது கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. சரிங்களா, அப்படின்னும் போது ப்ராஃபிட் இல்லை. ஒரு பேக்லிங்க்கு நான் வந்து 500 ரூபா கொடுக்குறேன்னா அங்கே 800 ரூபா 900 ரூபா அதாவது கொட்டேஷன் போட்டால் தான் அங் அந்த ஃபைபருக்கு வந்து கமிஷன் ஜிஎஸ்டிலாம் போக எனக்கு அந்த 500 ரூபா கிடைக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா, அது வந்து நம்ம ஃபைபரில் தேவையில்லை, நம்ம அதை யூடியூப்லேயே பண்ணிட்டு போயிடலாமே. ஏன்னா வந்து நான் ஒரு பேக்லிங் கொடுக்குற இடத்த 2 கூட கொடுப்பேன், ஆனால் ஃபைபரில் உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லாத போது அது வேஸ்ட்டாக லாஸ் தான் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கங்க, நம்ம ஏன் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பில் எடுத்து பண்ணுறோன்னா ரீசன் என்னன்னா இதுதான். இப்போ கஸ்டமராக நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் உங்களால் தான் வந்துச்சுன்னா என்கிட்ட டவுட்டு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் ஃபைபரில் போய் அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், 5,000 பேக்லிங்க வெறும் 1,500 ரூபாய்க்கு போட்டு தரணும் ஃபைபரில் போயிட்டு ஒருத்தர் வெறும் ஸ்பேம் ஸ்கோரி போட்டுட்டு வந்திருக்காரு. ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மக்களே. இப்போது என்னோடய வெப்சைட் மிஸ்டர் போட்டுட்டா பார்த்துக்குங்க, ஒன் டைம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் வரோம், மேலே பாருங்கள், இங்கே நான் ஆல்ரெடி போட்டு செக் பண்ணாதது இங்கே வருதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டோட சைடு, கிளைண்ட்டுனா எங்கிட்ட வந்து இதுக்கு எப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது இந்த டொமைனுக்கு இருக்கிற ஸ்பேம்ஸ் குறைக்கிறதுக்கு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து ஐடியா கொடுத்துருக்கோம், பட் வந்து அவங்க அமௌண்ட்டு பே பண்ணாதால நம்ம வந்து அது பண்ணலை. சரிங்களா, இதுதான் உண்மை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள், இதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். டொமைன் நேம் இப்போ டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன ஓ டாட்டா எடுத்தேன், சரி ஓகே, இப்போ எடுத்தாச்சு, இப்போ போட்டாச்சு. டொமைன் நேம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, என்ன ரெட் கலர் பேண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தப்பாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போது நான் வந்து இதை சர்ச் கொடுத்துருக்கேன். சரிங்களா, டொமைன் நேம் போட்டு சர்ச் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஃபோனுன்றதால உங்களுக்கு இப்படி வருது, டெஸ்க்டாப்பில் நல்லாவே உங்களுக்கு வரும். சரிங்களா, டொமைன் நேம் போய் பார்த்துக்குங்க. சரிங்களா, கொஞ்சம் கோல்டு வேற, பேச முடியல. சரியா நண்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இதை போட்டோடனே நமக்கு வந்து வரல, ஏன்னா இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த பாக்ஸை டிக் பண்ணி நம்ம செக் டிபிஐ கொடுத்தா தான் வரும். எங்கே அந்த பாக்ஸ் வரலன்னா, புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு டைமர் போட்டிருக்காங்க, அதாவது ஃப்ரீலான்சர் இந்த பிளாகிங் ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த வந்து ஒரு 10 செகண்ட் டிலே பண்ணி காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க அந்தமாரி டைமர் போட்டு, ஐ எம் நாட் ரோபோட் வருது இல்லையா. ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கலாம், டிக் பண்ண முடியாது, நீங்கள் 10 டைம் போட்டாலும் இப்படி தான் வரும். தென் இது இன்க்ளூடு ஃப்ரீ வெப்சைட் தான், செக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்ல. சரியா, டிஏபிஐ செக்னு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து வெப்சைட் யூஆர்எல் தென் டொமைன் எல்லாமே இதில் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். சரியா, இப்போது என்ன ஆகுது அப்படின்னா இது சீயே இருக்குது, அது வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன்,
ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிக்கல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நண்பா. ஆர்டர் கொடுங்க, கண்டென்ட்டோடைய குவாலிட்டி நான் எப்படி கொடுக்குறேன், எப்படி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறேன், ரீடபிலிட்டி ஸ்கோர் எப்படி இருக்குது, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா ஆர்டர் எடுங்க. பிடிக்கலையா நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்கணும், 20 ஆர்டிக்கல் வாங்கணும், 30 ஆர்டிக்கல் வாங்கணும், அதெல்லாம் இங்கே வந்து ரூலே கிடையாது. ஒரு ஆர்டிக்கல் வாங்கினா நம்ம வந்து அந்த குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பேக்லிங்க் உனக்கு வேணாலும் குவாலிட்டியான வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தென் இன்க்ளூடு விக்கிபீடியாவிலேருந்து உங்களுக்கு பேக்லிங்ஸ் வேணுமா, ஷோர் என்னால் எடுத்து தர முடியும். ஆக்சுவலி வரப்போகிற நாட்கள்லேருந்து நான் நிறைய டொமைன்ஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது என்ன கொடுமையாக வச்சு வரவே மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி நிறைய விளம்பரம் வருது, அதனால தான் என்னவோ தெரியல. நெட்டெலாம் கூட நல்லா தான் இருக்குது, இது வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும். ஆக்சுவலி .com-க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நமக்கு வரலையோ. வெயிட் பண்ணுங்க, இல்லையே கரெக்டாக. ஆமாம் ஆமாம், அப்படி ஆமாம் ஆமாம், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சாரி நான் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகேங்களா. எஸ், இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சா, இப்போது இது ஒன் மோர் நம்ம செக் பண்ணோம்னா என்ன ஸ்பேஸ் இருந்தாலும் இன்னும் வரலாம், சரியாக கவனிக்கல சாரி. இப்போது பாருங்கள், இப்போது கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ் இல்லாமல். இப்போது ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ இந்தமாரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, இப்போது அதை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுனா 10 செகண்ட்ஸ் கழிச்சு இப்போது ஐ எம் நாட் ரோபோட்னு வரும். இப்போது வரும்னு என்ன ஆச்சுன்னு வரல, வந்துருச்சா. இதை நம்ம டிக் கொடுத்தோடனே அது கிரீன் கலர் டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஐயா சரி, இப்போ வந்து இதை சுற்றிக்கிட்டே இருக்குது, என்ன ஆச்சுன்னு தான் தெரியுது. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம், வரும்னு தான் நினைக்கிறேன். தென் அது வந்தவொடனே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறது, பாஸ் பண்ணிவிட்டு சரிங்களா. இப்போது பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை நம்ம டிக் பண்ணிட்டோம். டிக் பண்ணி செக் டிஏபிஏன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா. அது கொடுத்த உடனே நமக்கு அந்த அதுக்கான ரிசல்ட் வந்துடும். டொமைன் நேம் இங்கே பார்த்துங்க, தெளிவாக தெரியுதா. ஆக்சுவலி இது வந்து ப்ரொமோட் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு வார்னிங்காக நான் கொடுக்குறேன் சரியா. சரி இப்போ வந்து நம்ம செக் பண்ணியாச்சு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி எங்கடாது பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. ஆக்சுவலி நண்பா அதுக்கு டொமைன் நேம் வந்து நான் மாற்றி போட்டேன், சாரி வெயிட் பண்ணுங்கள். கைஸ், டொமைன் நேம் கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா, அது இன்டர்நெட் இஷ்யூஸால் டேட்டா கரெக்டாக வரல. பாருங்கள் டொமைன் நேம் இது தான் சரிங்களா. தென் இதில் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நான் ஒன் மோர் கூட கொடுக்குறேன். இப்போது ஐ எம் நாட் ரோபோட் இருக்குல்ல, அந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், டிக் பண்ணுறோம். இப்போது டிக் ஆகிடுச்சா, இப்போது செக் டிஏபிஏ இருக்கு இல்லையா, டொமைன் நேம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நெட்ஒர்க் இஷ்யூஸால் கரெக்டான டேட்டா வரல நமக்கு, அவ்வளோதான் சரிங்களா. வேறு சைடு செக் பண்ணதால் அதனோட டேட்டா வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், சேம் அதே தான், ரிசல்ட் இங்கே வரேன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இங்கே நான் சொன்னேன்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எந்த ஒரு ப்ரொமோட் கிடையாது, பட் டொமைன் நேமுக்கு வந்து கம்பாரிசிங் சொல்ல வரேன்னா. பாருங்கள் டொமைனுக்கான ஏஜ் எவ்வளோ ஆகுது, 90 நாள் ஆகுது சரியா. எக்ஸாக்டிங்காக 3 மந்த்து தான் நமக்கு ஆகுது சரியா. 3 மந்தில் இங்கே பாருங்கள் ஸ்பேம்ஸ்க்கு ஒரு 17%. இது ஒரு வார்னிங் தானே நான் சொல்ல முடியுமா தவிர, வார்னிங் இல்லை, இந்த டொமைன்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கி குப்பையில் தான் போட்டு போகணும் அப்படின்னு. பட் ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய டொமைன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது, அது எப்படி இந்த ஸ்பேம் ஸ்கோர் குறைக்கலாம் அப்படின்னா, டூ ஃபாலோ பேக்லிங்க் மூலமா, சாரி டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ, ரெண்டு விதமான டைப்ஸில் பேக்லிங்க் இருக்குல்ல, அதில் நோ ஃபாலோ பேக்லிங்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்ம ஸ்பேம் ஸ்கோர் குறைச்சிக்கலாம். சரி இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டெப்தாக சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ டொமைன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நண்பா. இது வந்து ஒரு எக்ஸாம்புக்கு தான் சொல்கிறேன், இது என் வெப்சைட் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். இது ஃபைபரில் போய்ட்டு காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி காசு கொடுத்து ப்ரொஃபஸ்லாம் எடுத்து பண்ணுற டொமைன் அதை வந்து இவ்வளோ பண்ணிட்டாக்க அப்படின் போது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இவ்வளோ ஆகி போயிடுச்சு, சரி விடுங்க. டொமைன் அத்தாரிட்டி 3 ஓகேங்களா, பேஜ் அத்தாரிட்டி 5, டெக்னிக்கல் பேக்லிங்க் 1. கான்செப்ட் புரியுதா, ஒரு பேக்லிங்க் தான். தென் பார்த்தீங்கன்னா ஸ்பேம்ஸ்க்கு ஒரு 17%. ஆக்சுவலி 1500 பேக்லிங்க்கு போட்டிருக்காங்க, 5000 பே பண்ணி 1500 பேக்லிங்க்கு போட்டிருக்காங்க. 1500 பேக்லிங்கில் ஒன்று கூட நிற்க கிடையாது, தட் குவாலிட்டி பேக்லிங்க் இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு அப்டேட் ஆகும். தென் டெக்னிக்கல் பேக்லிங்க்கில் வந்து தான் அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது சரியா. கிட்டத்தட்ட 4499, அதாவது 1500 பேக்லிங்கில் 5000 பேக்லிங்கில் 4499 பேக்லிங்க் வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு, அதில் 17% ஸ்பேம் ஸ்கோர் சரிங்களா. நீங்கள் போயிட்டு காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைபர் எங்கன்னா கொடுத்து இந்தமாரி உங்கள் வெப்சைட்டுக்கு ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தங்க ஒத்தன்னு சொல்லி
வெப்சைட் வந்து வீணாக்கிட வேண்டாம் சரிங்களா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி அல்லது என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி நம்ம வெப்சைட்டுக்கு டொமைனை தட்டி புஷ் பண்ணணும் பேக்லிங்க் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆர்வம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்லிங்க் உருவானா 1000 பேக்லிங்க் 1000 அவ்வளோதான் நம்ம வந்து 5000 பேக்லிங்க் ஏன்னா வந்து காசுக்கு தகுந்த வேலை தான் நம்ம யாராக இருந்தாலும் செய்வாங்க. அவன் என்ன பண்ணாலும் தெரியல ஏதோ பாட்டு வச்சு வேலையை காமிச்சிட்ருப்பாங்க போல். அதாவது செஞ்சவங்க யாரோ அவங்களுக்கு சொல்ல வரணும் சரிங்களா. ஸோ தப்பு தப்பாக வேலை செஞ்சால் இப்படி தான் ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே 10% தான் வச்சுக்கணும். 10 மேலே போனாலே ரெட்டு தான். அதாவது எப்படி சொல்கிறது வார்னிங் தான். அது ஆட்சன்ஸை கொண்டுக்கும் 10 மேலே போனாலும் பிரச்சனை பேஜ் சீட்டியர். அதேமாரி டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் 10 மேலே போனாலும் பிரச்சனை. 10 வந்தாலே ரெட் அலர்ட் வந்துடும் ஸ்பேம் ஸ்கோர் இருக்கக்கூடிய அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் போய் ஒரு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக ரெஃபரலுக்குன்னு சொல்லிட்டு பேக்லிங்க் எடுப்பீங்க. அவங்க கொடுக்குறாங்களோ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூகுளில் டாப் 10 வரக்கூடிய ரிசல்ட்டில் போய் ஏதோ ஒன்று எடுத்து டூ ஃபாலோ எதுவாக இருந்தாலும் சரி எடுக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு இதை செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. அதுதான் பெஸ்ட்டு சரிங்களா. எடுத்தவங்க ஒவ்வொன்று பண்ணிங்கன்னா இவங்க வெப்சைட் அஃபெக்ட் ஆனது இல்லாமல் உங்கள் வெப்சைட்டு சேர்ந்து அஃபெக்ட் பண்ணி விட்டுரு கூகுளில். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் இதை விட ஓப்பனாக எதுவும் சொல்ல விரும்பல நண்பா. ஆக்சுவலி இதுக்கே இந்த வீடியோ இருக்குமான்றது எனக்கு தெரியல. கூகுள்லேருந்து பாலிசி சொல்யூஷன் அந்த மாரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு ஆகாதவங்க பல பேர் இந்த டைமில் இது வந்து கூகுளுக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோவில் ஆக்சுவலி இது வந்து எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ புரிஞ்சுக்குங்க. சர்வீஸ் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது என்ன நானாக இருந்தாலும் சரி மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி தெரியாதவங்கிட்ட போயிட்டு அதாவது ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் ஃபைபர் குத்தம்னு சொல்ல விரும்பலை பட் காசு கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுத்து ஏமாந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் சரி குவாலிட்டியாக இருக்கா போய் காசு கொடுங்க வேணான்னு சொல்ல. பட் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு பிகினர்ஸுக்குலாம் வந்து இந்தமாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியாது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு வார்னிங், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் கண்டென்ட்டே இல்லை ஒன்றுமே இல்லை ப்ரோ அப்படின்றவங்களுக்கு நண்பா நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்பேம் ஸ்கோர் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வேவ் இருக்குது. ஒன்று டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி டூ ஃபாலோ ஆர் நோ ஃபாலோ பேக்லிங்ஸ் இருக்கு இல்லையா. இனி 5000 பேக்லிங்க் எடுக்கிற அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு 5000 பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆக்சுவலி 5000ன்றது கம்மி ஒரு 10000 பேக்லிங்க் எடுக்கிற அப்படின்னா அதில் ஒரு 2000 பேக்லிங்க் ஆச்சு நோ ஃபாலோவில் நீ எடுத்துரு சரியா. அப்படி நீ எப்படி சொல்கிறது ஒரு 10-2% நீ இப்படி எடுத்தீங்கன்னா ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது. இது மூலிமா நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீ டூ ஃபாலோ போட வேண்டிய இடத்த நோ ஃபாலோவே எடுக்கிற அப்படின்னும் போது ஸ்பேம் ஸ்கோர் ரிடியூஸ் பண்ணிடலாம். இதுதான். ஆனால் இதுக்கு வந்து கம்பல்சரி 2 டைம் எடுத்துக்கும் சரிங்களா. நம்ம இப்போ ஒரு பேக்லிங்க் போகிறவங்க இப்போ நான் ஒரு 5000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அதில் கம்பல்சரி 500 பேக்லிங்க் ஆச்சு நோ ஃபாலோ போட்டு கொடுத்துருவாரு. ரீசன் என்ன ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் டாஸ்க் என்ன தெரியுமா பேக்லிங்க் அப்டேட் ஆனால் சரி. ஏன்னா அவங்க வந்து காசு அவனுக்கு நீங்கள் கொடுக்க போகிற அதோட உங்களுடைய கான்டாக்ட் கட் ஆகி போயிடும். ஸோ தெரியாமல் எதுவுமே கொடுத்து இனிமேல் ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்காதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். எனிவே நம்மளோட வெப்சைட் நேம் மிஸ்டர் ஃபுட் காம்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை விசிட் பண்ணி பாருங்கள். தென் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் கொடுக்கணும் இல்லை சர்வீஸ் என்ன வேணும் அப்படின்னா ஷோர் தாராளமாக பண்ணலாம். தென் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோ ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டது கிடையாது. எனக்கு டைமும் கிடையாது சரியா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.